வெல்கம். நம்ம இப்போ வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா, பிஸ்னஸ். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கோசரம் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் உங்கள் ஊரில் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட தான் அந்த பொருள் வாங்குவாங்க. இன்னும் ஈஸியாக சொல்லலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் அரிசி கடை இல்லை, ஆனால் ஜனங்க மாதம் மாதம் ஒரு ஃபேமிலிக்கு எப்படி ஒரு மினிமம் ஒரு 25 கிலோ அரிசியாக தேவைப்படும். அரிசி வாங்குறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ணலாம். அப்போ வந்து கஸ்டமர் உங்கள் ஊரில் இருக்கவங்களாம் வாங்குவாங்க, ப்ளஸ் அந்த சைடு போகிறவங்க வரவங்களும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ப்ராப்பரான லொக்கேஷன் இல்லைன்னா அதுவும் கஷ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணோம், சூஸ் பண்ணப்போனோம் அதுக்கு தேவையான அட்வான்ஸ் பேமெண்ட்டு, ஷாப்பு டெக்கரேஷன், அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், அப்புறம் எக்ஸ்டீரியர் நேம் போர்டு இதெல்லாம். அப்புறம் பிஸ்னஸ்க்கு தேவையான கேபிட்டல் இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் சில பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் ஆரம்பித்தா ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் தான். இப்போ நீங்கள் டிமாண்ட் இருக்க பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அங்கே வந்து வேல்யூவே இல்லைன்னா அதை நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ டிமாண்ட் எங்கே இருக்கோ அங்கே நின்று நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணணும். அப்புறம் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட்டு, இதெல்லாம் கேல்குலேட் நீங்கள் பிளானிங்கில் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், அதில் எவ்வளோ ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில்க்கு போகும், மீதி லேபர் சார்ஜஸ் இல்லை இதெல்லாம் போக வர்றது, இவ்வளோ ப்ராஃபிட் வர்றது மனதில் பிளான் பண்ணப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஆடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.